புட்டை காட்ட மாட்டேன்டா, புட்டி இருக்க வேண்டிய இடத்துல இருக்குண்டா. அட்டு போனோம் போதும் 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 எனக்கு எனக்கு. ஹலோ மக்களே. ஹலோ. ஹாய் மக்களே. சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்க? சாரி, நான் வீடியோ எடிட்டிங்ல பிஸியா இருந்துட்டாங்கல. அப்படியா? சரி சரி, நான் உங்களுக்கு கருவாடு பொறி போன்னு பார்த்தேன், வந்து கண்டுபிடிச்சிருச்சு. அப்படியா? புட்டுக்கு கருவாடு பொறி உங்களுக்கு விருப்பம் தானே? ஆமா ஆமா ஆமா. அப்ப அதுக்கு இது ஸ்பெஷல் கருவாடு தெரியுமா? என்ன கருவாடு? இது கருவாடு தான், கருவாடு நார்மல் தான், கருவாடு ஸ்பெஷல். கொஞ்சம் என்ன சீன்டா சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு நாடு கிளியரா என்ன சீனா, இந்த கருவாடு வந்து கடையில் வாங்கின கருவாடு இல்லை. அப்போ இது இது வந்து ஆழ்கடலில் மீன்பிடிக்க போகிறாங்களுக்காக தானே, அவங்க வந்து அந்த டேங்கி போட்டில் இருந்து அவங்க வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு சம்டைம் 1 மந்த் ஆகலாம், 15 டேஸ் ஆகலாம், சிலாக்கள் வந்து 2 மந்த் அப்படி லேட்டாக வருவாங்க. அப்படியான ஆக்கள் வந்து அங்கே பிடிக்கிற மீனை வந்து அந்த டேங்கி போட்லேயே காய வைப்பாங்க. அப்படி காய வைக்கிற கருவாடு தான் இது, போட் கருவாடு, போட்டில் காய வைக்கிற கருவாடு. உடனே செய்யலுமா? வெளியே போயிட்டு வந்தது தானே, அந்த வீடியோ எடிட் பண்ணது தானே, கரண்ட் போனிச்சு. அப்போ கொஞ்சம் என்ன விட்டுப்பட்ட பாப்போம். விட்டுப்படல, கீறுப்பட்டு தப்பிட்டாங்க. அது தாண்டே கரண்ட் இல்லைன்னா என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லையே, வாங்குவா அட்டி. புரியுது, இது கொஞ்சம் லேட் ஆகும் போல. நெத்தறி கழுவாடை விட, நெத்தறி கழுவாடு கழுவாடு நெத்தறி 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 வெளியும் போனேன் அடி பர்சியா கொண்டாட்டி, எங்க கறியை மாட்டி வச்சிருக்கா புட்டங்க? நான் இங்க பெரிய ஆள் இடம் தொட்டடா எங்க திறந்து இங்க என்ன அநியாயம் இது? கோதுமை புட்டு இல்லையா? அரிசிமா புட்டு இல்லையா நினைச்சேன். அரிசிமா புட்டு தான் இது. சி அரிசிமா புட்டு, கோதுமை புட்டு இல்லையா நினைச்சேன். சரி, இன்னொரு நாளைக்கு கோதுமை புட்டு தெளிவாகும் முதல்ல. நீ நிதானமா இல்ல, கால் தரையில படல, முதல்ல நில்லு, அப்புறமா சொல்லு. மாம்பழம்
கருவாட்டு கறி, பகலையான் மீன் கறி. தண்ணி அப்படியே கொண்டு வரையா, கொஞ்சம் கொட்டிட்டு வரணும். நீங்க கொட்டுவீங்க நம்பிக்கை. இங்க பர்சியாட கருவாட்டு பொரியல் நீ பார்க்கல இல்ல, இதுதான் வந்துச்சது. நல்லா இருக்கோ தெரியா புட்டு உப்பு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் மாதிரி திருத்தி விட்டுருவாங்க. அப்படி இல்லை ப்ரோ, அது இப்படி ப்ரோ, இப்படி இப்போ என்ன ப்ரோ நீங்கள் என்ன நல்ல நாலேஜபிளாக ஆக்கலாம் எங்கள் ஃபேமிலி. எஸ் செல் பப்புள்கம் ஃபேமிலி நல்ல கடும் நாலேஜ். டைம் வந்து இப்போ 10:10 இந்த இன்னைக்கு எங்கள்ட ஊரில் கரண்ட் இல்லை இல்லையா? ஓ, இன்னைக்கு மார்னிங் இதுலேருந்து ஈவினிங் 6:00 தான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த டேட்டை வீடியோ எடிட் பண்ணி முடித்து அதை அப்லோட் பண்ணி எடுத்து வர்றதுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் கொஞ்சம் குழம்பிட்டு. ஸோ இன்றைக்கு வந்து டின்னர் யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் லேட். யூஸ்வலாக 9 போகிறது தான், இன்றைக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓவரால் லேட் ஆகிடுச்சு. 9:00 நான் சாப்பிட்ருவோம் நம்ம. நீங்கள் என்ன மாதிரி சாப்பிட்றீங்க அப்போ தான் கேட்டேன், இப்போ கேட்குறதுன்னு சொல்லுங்கள். நோம்புன்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து மிச்சம் வைக்கிறதுல தானே இதெல்லாம் கறியெல்லாம் கையை போட்டு எடுக்கிறேன். தட்டி விடுற கருவாட்டு கறியெல்லாம். இந்த கறி ஞாபகம் இருக்கா? காலையில மார்னிங் ரூட்டிங்ல கா பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா? அதுதான் இது. நல்லா இருக்கு தண்ணி, நல்லா இருக்கு. ஓகே, டேஸ்ட் பண்ணி பாப்போம். புட்டு புட்டு இப்போ பெட்டு செய்கிறதுக்கு நல்லா பழகிட்டேன்னா. இந்த ஜஃப்னா லைக்கிறாங்களுக்குலாம் வந்து புட்டு வந்து தேசிய சாப்பாடுண்ணா. அவங்களோட புட்டு பிடிக்குங்களா அவங்க எல்லாருக்கும்? புட்டு ஃபேவரேட்டா? புட்டு அந்த கருவாட்டு புரியலும் சிரிக்கிறாள். என்ன சாப்பாடு அது கையில போட்டு வருத்தாடி மாப்பிள்ள கையில வரக்குள்ள அப்படித்தான் ருசியா இருக்கும். நானும் தரணும், திரும்ப சொல்லி காட்டுவான். கருவாடு நல்ல உப்பு என்ன? நான் எப்படி கருவாடு வச்சு மீன் வச்சு கோவா வச்சு எல்லாம் வச்சு தந்தேன். அதே மாதிரி செஞ்சு புட்டே சொல்லி தந்துட்டாள். அதே மாதிரி செஞ்சா கோப்பி பண்ணி செய்யறேன்னு வீங்க. நீ சும்மா செஞ்ச இப்ப குஞ்சி தான தீத்துன பிறகு உடனே அப்படியே கோப்பி பண்ணி தீத்துறாள். நான் பொண்டாட்டி ஐயா தீத்துன தலை. நாரு தண்ணி தண்ணி எடுத்து கேட்டா எடுங்கன்னுவா. ட்ரிக்ஸ் ட்ரிக்ஸ் விஷம் விஷம். ராமி மேசனா உங்களோட வீட்டில் என்ன டின்னர் இன்றைக்கு? சாப்பிடக்குள்ள காய்க்கிறீங்க. சாப்பிடக்குள்ள காய்க்கக்கூடாது ப்ரோ. ப்ரோ சாப்பிடக்குள்ள காய்க்கக்கூடாது, கெட்ட பழக்கம். கொளுத்தல் வீட்டில் ஃபர்ஸியா நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். ஆமாம், நீங்கள் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்லாம் உங்களை பார்த்து நிறைய பேர் வளர்கிறாங்க. உங்களுக்கு சாப்பிடக்குள்ள காய்ச்சி போய் சாப்பிடுறா சில பேர் சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே நான் என்னை பொறுத்த வரைக்கும் நடக்க யாரும் சொல்கிறேன். அதில் எனக்கு சில விளங்கும். சில பேர் இந்த வேணும்ண்டே வருவாங்க தெரியுமா, வம்புலுக்கு என்ன ஹர்ட் பண்ணுற மாதிரி, ஹர்ட் பண்ணுற மாதிரி அது விளங்கும். அப்படியா நாங்களுக்கு சொல்ல போனால் எங்களோட ஃபேமிலி இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே, இந்த ஃபேமிலியில் வந்து ஒரு அன்பு ஆத்மார்த்தமான ஒரு காதல் என்ன சொல்ற ஒரு நிபந்தனையற்ற அன்புன்னு சொல்லியிருப்பேன். அப்படி நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கல ஹாப்பியா புள்ள அடிக்கிற இது எங்க போயிட்டு முடிய போனாங்க. இப்போ டின்னர் செஞ்சுட்டு புட்டு செஞ்சுட்டு எல்லாத்தையும் நம்ம வெளியே போனோம் அவுட்டிங் உண்டு. என்னத்துக்கு புட்டா வச்சுட்டேன்னு சொன்னால் அப்புறம் சொன்னால் புட்டை காட்ட மாட்டேன்டா. புட்டி இருக்க வேண்டிய இடத்துல இருக்குண்டா. அட்டு போனோ புட்ட ஓட்டுறீண்டா, புட்டு இருக்குண்டா. காரணம் கேட்டதுக்கு
நான் அதான் இதில் போக புட்டு எடுத்துட்டு வரலாம். முன்னப்பின் அப்படி பண்ணியிருக்கண்ணா, ஏன் அப்படி ஒரு வசனம்? சரி, அதுக்கு பற்றியா என்ன பேர் குறை சொல்ல கூட எனக்கு இருமல் வருது. விஷயத்துக்கு விஷயத்துக்கு அறிவிக்கா மேதை வீடியோ பார்த்துருப்பீங்க தானே, என்னது மோனிங் ரூட்டிங், அது ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், சத்திய பிரமாணம் ஒன்று எடுத்தோம். என்னது ம் அட்டு போனுகோ என்னண்டா, சீனி சுகர் சரியா, டிரெக்டாக உடம்புக்குள்ளே சுகர் போகக்கூடிய சாப்பாடு, பிளேன் டீ டீ, அது மாதிரி ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ், வேறு ஐஸ்கிரீம்ஸ், ஸோ அந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் வந்து இனி இல்லை சொன்னால் குறைச்சி கொள்கிறோம், அந்த மாதிரியான ஒரு விரதம் உண்டு சரியா. அப்போ சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு பழம் எடுக்கிறதுக்கு லைக் அவுட்டிங் கொண்டு போனேன், அவுட்டிங் கொண்டு போனேன், கிண்ணியாக போனேன், அங்கே வந்துட்டு பழம் செலக்ட் பண்ணுறாள், பழம் செலக்ட் பண்ணிவிட்டு வாழைப்பழம் தான் எடுக்கிறது போனேன், அங்கே போனால் வாழைப்பழம் பரிசியாக சீனி வாழைப்பழம் தான் சாப்பிடும், இந்த புளி வாழைப்பழம் சாப்பிடாதுன்னு இல்லை சாப்பிடும், சீனி வாழைப்பழம் தான் பிடிச்சி சாப்பிடும், அப்போ சீனி வாழைப்பழம் இல்லை அப்போ தான் குழந்தைக்காங்க, அது வந்து பழுக்கலை, இப்போ சாப்பிட்றது செட் ஆகலை, அதுக்கப்புறம் சரியாக இருந்து வாழைப்பழத்தை வாங்கியாச்சு, மாம்பழம் சரி வா மாம்பழத்தை வாங்கியாச்சு, அப்படி தான் டங்கு ஸ்லிப் ஆகுற மாம்பழத்தை வாங்கினா மீன் எடுங்களேன் போதும் 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 எனக்கு எனக்கு சரியா. அப்போ அப்புறம் பார்த்தா ஆளை காணல, ஆளை காணல, அது என்னன்னு பார்த்தா இது உழுகு போயிட்டு அங்க இது ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் டீப் ஃப்ரீசரை பார்த்துட்டு இருக்கு, அது அதுக்கு முத அதை பார்த்துட்டு இருக்கா, எங்க ஃப்ரெஷ் ஜூஸ் பார்த்துட்டு இருக்கா, பழத்தை நான் மூஞ்ச பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்குமா, திடீர்னு விடே இல்லம்மா திடீர்னு மாதிரி சபதம் எடுத்து விட்டோம், அவசரப்பட்டு வாங்கி கொடுக்கல, வாங்கி தரவே இல்லை, அங்க போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சரி வாங்கிட்டு தான் வரும், இன்னைக்கு இப்போது வெரைட்டி வெரைட்டி ஐஸ்கிரீம் இருக்கு பட் சபதம் எடுத்துட்டோம், என்ன அப்புறம் நீங்க நான் எடுத்து கொடுத்துருவேன், இதுக்கு நல்லது சேர்ப்பதுக்கு எனக்கும் அணியாக செய்யும், என்னது நீங்க சாப்பிடணும் நான் சாப்பிடல, சென்டிமெண்ட் கழிச்சு நீங்க சாப்பிடுங்க, என்ன எனக்கு ரெண்டு நோ மெமரி கையும், அதுக்கப்புறம் நான் ஒருத்தர் கத்துட்டேன்னு சொன்னா அப்புறம் நீங்களும் சுகர்ன்றது வந்து கெட்ட சாமான், அது உடம்புல சேரக்கூடாது, சேரணும் இப்படியான பழங்கள்ல பழத்துக்கு ஸ்ப்ரே அடிக்கிற தெரியும் தானே, இப்போ நாங்கள் வந்து சீனி சீனின்னு சொல்லி கூட கடைசியில் கெமிக்கல் தின்றேன், சரி அந்த வகையில் எங்கள் டின்னர் வந்து இனிது சாப்பிட்டு மாம்பழம் சாப்பிட்றோம், மாம்பழம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தின்னு பார்த்தா ஓ ரப்பண்ணிட்டு இருக்காரு, இப்போ தின்ன மாட்டானா லேட் ஆகுமா, எனக்கு முட்டோட கொஞ்சம் வச்சு தின்னணும் பழத்தை, நான் எடுத்துட்டு சாமானே இல்லைம்மா, நான் கறியோட கூட தின்னல தானே, அப்ப பழத்தோட எனக்கு பழத்தோட தின்ன ஆசை, எப்ப அந்த பலாப்பழம் இன்னும் கொஞ்சம் சீசன் வரும்னு பாத்துட்டு இருக்கேன், பலாப்பழம் குட்டும் தின்ன, பலாப்பழம் குட்டும் குவாலிட்டி அறியும், யாரெல்லாம் சாப்பிடுறீங்க, யாரெல்லாம் சாப்பிட்டு இல்ல சாப்பிட்டு இல்லன்னு சொன்னா நீங்க வாழ்க்கையில பாதிய இழந்தாக்கள், பாப்பநாசம் படம் தெரியுமா, பாப்பநாசம் படம் பாக்கலன்னு சொன்னா நீங்க எல்லாம் அப்படின்ன மாதிரிதான், அது மாதிரிதான் சொல்றேன், இந்த பலாப்பழம் புட்டும் சாப்பிடுன்னு சொன்னா வாழ்க்கையில பாதிய இழந்துட்டோம், மாம்பழம் போட்டு இருப்பானுக்கு விருப்பம் இல்ல, ஒரு மாதிரி பாக்குது, நீங்க அங்கால திரும்பி தின்னுங்க என்னைய பாக்காம, சரி ஓகே, இந்த இதோட நீங்க சாப்பிட்டுனா வீடியோ முடிச்சு கொள்றோம்.